மாமா உட்காரு உட்காரு மாமா, வேணா வேணாங்க, இவங்க இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும், இங்கே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு தான் செய்தி. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே நீராளுகை செய்யும். ஆலோசனை காத்தரே நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உம்முடைய மக்களோடு கூட நீ பேச வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனக்கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்க காதுகளை திறந்து உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்க மக்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் எல்லா வல்லமைகளையும் எல்லா ஆண்டவரே வழிநடத்துலையும் தந்திருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெபம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க? பேசின்னுக்குறீங்க, நியாயமா? அப்புறம் நியாயம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டு நீங்களே அதை செஞ்சால் எப்படி அர்த்தம்? நான் சொல்கிறது புரியுதா? நியாயம் இல்லை இல்லையா? தவறு தானே, தவறு தானே? அப்புறம் எதுக்கு செய்யணும்? இல்லை செய்யலாமா? செய்யலாமா? ஆமாம் சார். கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி உட்காரு. தனித்தனியாக கொஞ்சம் கேப் வேணும் உங்களுக்கு. ஆ ஆ, ஒட்டவே ஒட்டவே கூடாது நீங்கள் ஒருத்தர். ஆ, இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா, கொஞ்சம் நீ நீ முன்னாடி வா, நீ கொஞ்சம் முன்னாடி வா மா, நீ நீமா நீ கொஞ்சம் முன்னாடி வா, முன்னாடி நீ மட்டும் வா, நீ மட்டும் நீ மட்டும். ஆ, நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம் பின்னாடி. ஆ, ரைட், வெரி குட் மா. அந்த அந்த பாப்பா யாரு? அந்த பாப்பா இங்கே வா, இங்கே வந்து உட்காருமா. நீமா நீ தான் இங்கே வந்து உட்காரு, இங்கே வந்து உட்காரு. ஆ, தனியாக ஓட்டக்கூடாது, யார் மேலேயும் ஓட்டக்கூடாது. வெரி குட், ஃபைன், சரி, நல்லா கவனிங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டுருக்குறோம் இல்லையா, வந்து கொஞ்சம் நேரம் உங்க கூட பேசிட்டு போகிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆ, நான் கேட்குது புரியுதாம்மா? என்ன 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 நினைக்கிறீங்க? டேய் டேய், கையை கட்டு, கையை கட்டு. ஆமாம், ரைட். ஆ, சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் வேற யாரு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நல்லது, என்ன நல்லது? ஜெபம் பண்ணுறது நல்லது. அப்புறம் படிக்கிறது நல்லது, வெரி குட். அப்புறம் அப்புறம் சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே. சர்ச்சுக்கு வர்றது நல்லது, இங்கே வர்றது நல்லதா?
இங்க வர்றதுனால என்னம்மா துவைக்கிறதா துவைக்கிறது எதுமா துவைக்க போற நீ சரி ரைட் சரி யோசிங்க 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 சங்கீதம் 119 165 165 நான் சொல்றத கொஞ்சம் கவனிமா இங்க படிக்கிறார் கேளுமா உம்முடைய வேதத்தை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு இடரல் இல்லை இடரல் கிடையாது மறுபடியும் வாசிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உம்முடைய வேதத்தை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு அவர்களுக்கு இடரல் இல்லை இடரல் கிடையாது பிரச்சனை கிடையாது தடைகள் வராது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது நாங்க இத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இங்க வரோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மறுபடியும் சொல்லுகிறோம் தயவு செய்து கவனமாக இருங்கள் ஏதோ சொல்லிட்டு போறாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம் மறுபடியும் பழைய காதல பழைய நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பாடு எனக்கு ஒண்ணும் இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் வார வாரம் வருகிறார்கள் வந்து நமக்கு ஏதோ சொல்லுகிறார்கள் அதை நாம் கவனமாக கேட்டால் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு சமாதானம் உண்டு இடரல் கிடையாது டேய் டேய் தம்பி சரி நல்ல கவனிங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது சரி இன்னைக்கு இது எப்படி இடரல் இல்லை என்பதை குறித்து நாம ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஒரு விஷயத்தை சொல்றேன் நடந்த சம்பவம் அமெரிக்க ஐக்கிய தேசத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அது வளர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல கவனமா கேட்டாதான் புரியும் கவனமா கேட்டீங்கன்னா தான் இந்த விஷயம் புரியும் ஒரு தாய் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகனுக்கு 12 வயது ஆனால் அந்த தாய் சுகவீனமாக இருக்கிறாள் அந்த அம்மாவுக்கு நோய் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மருத்துவமனைக்கு போய் மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் டாக்டர் சொல்றாரு அம்மா ஒன்றும் பண்ண முடியாதுமா ஒன்றும் செய்ய முடியாது தயவு செஞ்சு நீ பிளான் பண்ணிக்க உன் பிள்ளைய என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்க 12 வயசாங்க பையனுக்கு நான் என்ன பண்ணுறது அது தெரியலம்மா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்க்குறேன் எந்த மருந்தும் உனக்கு செட் ஆகாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தாய் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ரொம்ப வருத்தம் ரொம்ப வேதனை மருந்து சாப்பிட்டும் குணமாக முடியல எதுவுமே செய்ய முடியல என்ன பண்ண போறோம் டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்க அங்க இருக்கிற பொண்ணு ஏன் நீன்ற இப்படி வந்து பக்கமா இங்க வந்து தள்ளி விடல இன்னும் தள்ளிவா இன்னும் தள்ளிவா இப்படி திரும்பி உட்கார் இப்படி திரும்பி ஆ அப்படியே உட்கார் என்னம்மா இது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அங்கே அமைதியாக கேட்டுக்கிற பொண்ணு அங்கேயும் கை வைக்கிற நீ எதுக்கு என்னையா அது சரி ரைட் அப்போ
அவன் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை அவங்களுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, நம்முடைய காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த பையனை கூப்பிடுறாங்க, 12 வயசு பையன். அவனை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கப்பா, நான் சொல்கிறத கவனமாக வச்சுக்க, என் காலம் முடிஞ்சு போச்சு, உன்னை நீ தான் பார்த்துக்கணும், உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ தான் உன்னை பார்த்துக்கணும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் போதும், நான் சந்தோஷமாக போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமாக போயிடுவேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலை எனக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நீ எனக்கு சொல்லனா, ஒரு காரியத்தை நீ ஒத்துக்கொண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணா நான் சந்தோஷமா போயிடுவேன், அந்த ஒரு காரியத்தை செஞ்சா போதும் அப்படின்னு அந்த தாய் அந்த தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல என்ன தெரியும், 12 வயசு பையன், சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ தினந்தோறும் தவறாமல் வேதத்தை வாசிக்க வேண்டும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிச்சுட்டு தான் நீ தூங்க போகணும், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், சரிம்மா நான் செய்யறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண, என்ன சொல்றான், என்ன சொல்றான், என்னன்னு சொல்றான் சொல்லுங்க, சரிம்மா என்ன சரின்றான், வேதத்தை படிக்கிறேன், டெய்லி படிப்பேன், கண்டிப்பா படிப்பேன், அப்புறம் ஜெபம் செய்வேன், டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நான் வேதத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். காலம் ஓடுது, காலம் ஓடுகிறது, அவனுக்கு பெரிய பெரிய பிள்ளையாயிட்டான், வாலிப பையனா மாறிட்டான், ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு அவனுக்கு, ஒரு வேலையும் கிடைச்சிட்டு, அந்த வேலை என்ன வேலைனா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை, ஒரு ஒரு ஊரா போய் பொருட்களை விற்கணும், அந்த மாதிரி ஒரு வேலை. டேய் வா இங்க பாருமா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ஏமா அந்த அந்த பாப்பா கூப்பிடு, நீ இந்த பக்கம் இங்க உட்காரு, நான் கதை தானே சொல்றேன், கதை தானே சொல்றேன், நீ அந்த பக்கம் என்னமோ யோசனை இருந்தா என்ன அர்த்தம், அந்த பக்கம் திரும்பி என்னம்மா பண்ற, நீ என்ன இவ்வளவு மோசமா இருக்கீங்க நீங்க, நான் கதை தான் சொல்றேன், கதை சொல்றேனா, கதை பிடிக்குமா உங்களுக்கு, பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்கும், அப்புறம் கேளுங்க கவனமா, ரைட் ஓகே கேருங்க. அப்ப அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், வாலிப பையன் ஆயிட்டான், வேலை கிடைச்சிருச்சு, ஊர் ஊரா போய் பொருட்கள் விற்கிற ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு ஒரு ஹோட்டல்ல தங்குவான், ஹோட்டல்ல தங்குவான் நைட் இல்லையா, ஒரு ஊருக்கு போனா அந்த இடத்துல தங்கணும் இல்லையா, அப்ப தங்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவான், அப்ப அடுத்த ஊர்ல அன்னைக்கு நைட் அங்க தங்கிடுவான், அந்த மாதிரி ஒரு சுத்தி வருகிற ஒரு வேலை. இப்ப இப்படியே செஞ்சு கொண்டிருக்கிற நாட்கள்ல நல்ல நிறைய தொழில் வளர ஆரம்பிச்சிருச்சு, பெரிய ஆள் ஆயிட்டான், நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வருகிறான். ஒரு நாள் அதே போல ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு நைட்டு உங்க ஹோட்டல்ல நான் தங்க போறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, ரூம் ஒன்று புக் பண்ணி வச்சிருங்க, நைட்டு வந்து தங்கிட்டு நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு. அப்ப அந்த முதலாளி சொல்றாராம், ரூம் இல்லை, ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு, ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு, எங்களால் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, இடம் கொடுக்க முடியாது. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு நைட்டு தானே தங்க போகிறேன், வெறும் தூங்குறதுக்கு தானே எனக்கு வேணும், ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்குங்க அட்ஜ, இல்லைங்க இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ரொம்ப ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட நாங்கள் பார்த்துட்டோம், எந்த ஹோட்டலையும் இடம் இல்லை, எந்த ஹோட்டலையும் இடம் இல்லை, தயவு செஞ்சு சாரி நீங்கள் வேற பார்த்துங்க. அப்போ அவர் சொல்கிறேன், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் ரெகுலர் ஆள்,
ரெகுலரா வந்து தங்குறாள், அப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் டபுள் பெட்ரூம் வாங்கியிருக்கிறாரு, ஆனா அவர் மட்டும்தான் தங்கியிருக்கிறார், தனி ஆளா தான் இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் இடம் கொடுத்தானா எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்க அங்கே தங்கிக்கலாம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, சரி நான் தங்குறேன் அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நாள் வருது. அந்த நபரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, அவரோடு போய் அவர் கேட்குறாரு, நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்கள் ரூமில் தங்கிட்டுமா, ரூம் இல்லையா, நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன், ரெண்டு பெட் இருக்கு, நீ ஒரு பெட்டில் படுத்துக்கோ, நான் ஒரு பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்றார். அப்போ அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்க போகிறாங்க. இந்த அம்மா அந்த மகன்கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கிறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இவர் என்ன பண்ணாரு, பைபிள் எடுத்துக்கிட்டு போய் அந்த ரூம்ல ஒரு மூலையில போய் உட்காந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்றாரு. இப்ப ரூம்ல இருக்கிறாரு இல்லையா, அவரு கேக்குறாரு, நீ என்ன பண்ற, அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்றேங்க, பைபிள் வாசிக்கிறேன், இது எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இது என்னுடைய வழக்கம், அதனால தான் நான் பண்றேன். அப்ப அவர் என்னன்றாரு, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, நானும் கிறிஸ்டியன் தான், நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் சொல்றாரு, தாராளமா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் செய்கிறார்கள். அப்படி ஜெபம் செய்யும் போது தான் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, நீயும் கிறிஸ்தவன் தான், இவனும் கிறிஸ்தவன் தான், அவங்ககிட்ட பைபிள் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பைபிள் இல்லை. அவன் பைபிள் வாசிக்கிறான், ஜெபம் பண்றான், நீ அதை செய்யல. நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, இந்த ஹோட்டல்ல நீங்க எல்லா அறைகளிலும் ஒவ்வொரு பைபிளை வைங்க, யாராவது வரவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் கிடியன்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி இன்னைக்கு 200 நாடுகள்ல பாப்புலர், 200 நாடுகளில் இந்த மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 20 மொழிகளுக்கு மேலே இந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 20 மொழிகளுக்கு மேலே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ஒவ்வொரு மொழிக்காருக்கும் அந்தந்த மொழியில், இப்போ கனடாவில் கனடாவில் இருக்குது, ஹிந்தினா ஹிந்தியில் இருக்குது, இப்படி எல்லா மொழிகளிலும் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு இந்த மினிஸ்ட்ரி பெருசாக ஆயிடுச்சு. அதை உருவாக்கினவர்கள் தான் இவர்கள். அடிப்படை இதுதான். ஒரு தாய் அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, நீ இதை மட்டும் செஞ்சா போதும்ப்பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் பயப்படவே மாட்டேன், நான் சந்தோஷமா போயிடுவேன், ஏன்னா நீ ஜெபம் பண்ற, பைபிள் வாசிக்கிற அப்படின்ற ஒரு காரியத்தை நீ செஞ்சாலே போதுமானது, உன் வாழ்க்கை என்ன ஆயிடும், கண்டிப்பா பாதுகாப்பாயிடும், கண்டிப்பா நீ பெரிய ஆள் ஆயிடுவ, கண்டிப்பா நீ வந்து உனக்கு பாதுகாப்பு இருக்கும். வசனத்தை வாசியம் இல்லையா, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் மற்றும் இல்லை, அது என்ன பண்ணுதான், என்ன பண்ணுதான், மறுபடியும் வாசிக்க அந்த வசனத்தை, அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையா, இடரல் கிடையாது, பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. 12 வயசுல ஒரு தாய் ஒரே ஒரு விஷயத்து மீது நம்பிக்கை வைத்து விட்டுட்டு போனாங்க. ஆனால் அந்த மகன் வளர்ந்து அவனால இன்னைக்கு 200 நாடுகள்ல இந்த மினிஸ்ட்ரியை செய்ய முடியற அளவுக்கு வாழ்க்கை மாறிவிட்டது அநேகருக்கு. அதனாலதான் நாங்க அந்த மினிஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுனாக்கா, வெறும் ஹோட்டல்ல வைக்கிறது இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, ஜெயில ஹோட்டல்ஸ்ல, ஹாஸ்பிட்டலில், ஸ்கூல்ஸில், காலேஜஸில் நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அது வளர்ந்து விட்டது. அப்படி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய், ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த பைபிளை கொடுக்கறதுக்காக நான் போகிறேன், நிறைய பேர் மருந்து வாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இல்லையா, நிறைய பேர் வருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டு வர எல்லாரும் வாங்கிட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தா அவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறார், ஒரு முனிவர் மாதிரி,
நல்லா என்ன இந்த உத்திராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கின்னு காவி ட்ரெஸ் போட்டுன்னு அவர் இருக்கிறாரு. அவரை பார்த்தா அவர் வேற நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது? அவர் வாணான்னு சொல்லிடுவார். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவரை நம்ம வித்தியாசம் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ அவர்கிட்டயும் கொடுக்குறேன். அவர் வாங்கினார், வாங்கினார், கொடுங்க வாங்கினார். வாங்கினவர் அவர் மட்டும் வச்சுக்கல, பின்னாடி திரும்பினார். ஒரு அம்மா கர்ப்பஸ்திரி வந்த அம்மா, ஒரு அம்மா நிற்கிறாங்க, அந்த கர்ப்பஸ்திரி இருப்பாங்க இல்லையா, அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. நான் இவருக்கு கொடுத்த உடனே இவர் முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்கக்கிட்ட போய் கொடுக்க போனால் இவர் சொல்கிறாரு, வாங்கிக்கம்மா நல்லது. புரியுதா? யார் யார் சொல்கிறது? ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறார், அவர் வந்து காவி ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, அவரை பார்த்தா வேறு நம்பிக்கை உள்ளவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, நல்லா இருக்குமா, வாங்கிக்கம்மா, வாங்கி படிமா, நல்லது அப்படின்றார். அப்போ எவ்வளவு பேர் இதனுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே தான் வசனம் எப்படி சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் இருக்கும், மாத்திரமல்ல அவர்களுக்கு பிரச்சனை வராது, பிரச்சனை என்பது இருக்காது. இது உண்மை, இது சத்தியம், இதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாங்கிங்க, பணிங்க, வசனத்தை கேளுங்க, எனக்கு தெரியலங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்ய, உங்களை பெரிய நிலைக்கு மாற்றுவதற்கு, உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு இது வழிவகை செய்யும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை இருக பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க வாழ்க்கை மாறிவிடும், நிச்சயமாக மாறும், நிச்சயமா. என்ன சூழ்நிலை இருந்தாலும், அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும், நான் சேலஞ்ச் வேணா பண்ண முடியும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் இந்த சத்திய வார்த்தை. ஆகவேதான் நான் இங்க வருகிறோம். நாங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாம, எங்களுக்கு பொழுது போகாம அப்படி வரல, அல்லது வேற ஏதோ நோக்கத்துக்காக அல்ல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், இது சத்தியம், இது சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை. உண்மைனா என்ன? இதுவரை வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு உண்மை காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றங்களை எதிர்பாருங்கள், மாற்றங்களை எதிர்பாருங்கள். ஆனால் நாம இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மாற்றம் விரும்புகிறவர்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இருக்காங்க, பரவாயில்ல. படிக்க தெரிஞ்சவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறோம், வாங்கிக்கங்க, வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. புரியல, எனக்கு அதில் சந்தேகம் இருக்கிறது, கேளுங்கள், சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் வாங்கி வாசிங்க, ஆண்டவரோடு நேரடியாக பேசுங்கள், ஜெபம் செய்யுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்பில் இருப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் காரியங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை மகா ஐசுரியமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி. இந்த மாலை நேரத்தில் ராஜா உம்முடைய மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். உண்மை சம்பவத்தை ஆண்டவரே அவர்களுக்கு சொன்னோம், அவர்கள் அதை கேட்டார்கள், கேட்டு விசுவாசத்தில் விருத்தி அடைய ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள, ஆண்டவரே உம்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தங்களை முழுமையாக ஒப்படைக்கத்தக்கதாக அவர்களோடு கூட நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்கிற உண்மை காரியத்தை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. உம்மீது பற்றுதல் உள்ளவர்களாய் மாற்றுங்க. உம்மை ஆண்டவரே பற்றி கொண்டு உம்முடைய வழியில நடக்க தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் இவர்களுக்கு நீர் வழி வாய்க்கால்களை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற அனைவரோடும் அவருடைய வாழ்வோடும் அவருடைய கையின் பிரயாசங்களோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கவனி எல்லாரும் சின்ன பிள்ளைய, ஆதியிலே வார்த்தை.